இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7:9-11. Today's Bible verse. Or what man is there among you who, if his son asks for a bread, will give him a stone? Or if he asks for a fish, will he give him a serpent? If you then, being evil, know how to give good gifts to your children, how much more will your Father, who is in heaven, give good things to those who ask him? Matthew 7:9-11. இரண்டு பேர் காரில் பயணம் செய்தார்கள். அவர்கள் புறப்படும் போது, ஆண்டவரே, எங்களை சுகபத்திரமாக எங்கள் ஊரில் சேர்க்க வேண்டும் என்று ஜெபித்துவிட்டு காரை கிளப்பினார்கள். இரவில் ஒரு மலை பாதையில் கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது பெரிய மழை பெய்தது. சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திடீரென்று ஒரு குழுக்களுடன் கார் நின்றுவிட்டது. காரை கிளப்ப பார்த்தார்கள். கார் கிளம்பவில்லை. உடனே இருவரும், ஆண்டவரே, கார் கிளம்பட்டும் என்று ஜெபித்தார்கள். கார் கிளம்ப மறுத்தது. மழையும் நிற்க மறுத்தது. இருவரும் காரிலேயே தூங்கிவிட்டார்கள். மறுநாள் காலையில் விழித்து சாலையில் சில அடிகள் முன் நகர்ந்து பார்த்தபோது அவர்கள் வாயிலிருந்து தானாக, இரவில் நாங்கள் கேட்டபடி செய்யாத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனும் வார்த்தைகள் கிளம்பின. ஏனெனில் சாலையில் ஒரு பெரிய பள்ளம் இருந்தது. அதில் மழை நீர் நிரம்பி இருந்தது. அவர்கள் கார் கிளம்பியிருந்தால் அவர்களுடைய சின்ன கார் அந்த பள்ளத்திற்குள் விழுந்து தண்ணீருக்குள் மூழ்கியிருக்கும். இருவரும் இறந்து போயிருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. மீனை கேட்டால் மீனை தருவார். மீன் என்று நினைத்து கொண்டு நாம் அவரிடம் பாம்பை கேட்டால் அப்போதும் அவர் மீனைத்தான் தருவார். பாம்பை தரமாட்டார். ஏனெனில் கர்த்தர் நமக்கு எப்போதும் நன்மையானவைகளைத்தான் தருவார். ஆகையால் கர்த்தர் தரும் நன்மைகளை பெற்று மனமகிழ்ச்சியோடு வாழ்வோமாக. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.